அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஏக தேவனாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆம், ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் மறுபடியும் இந்த கொரோனா, இந்த லாக்டவுன் பீரியட் அதிகமாக காணப்படும் சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு பயமும் கலக்கமும் உண்டாயிருக்கிறது. அவைகள் மத்தியில இன்றைக்கு ஒரு புதிய மதத்தை ஆண்டவர் காண கிருபை செய்திருக்கிறார். ஆனால் நம் ஆண்டோட பிள்ளைகள் எந்த சூழ்நிலை மத்தியிலும் நாம் தைரியமாக இருக்க வேண்டும், நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நாம் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும், நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நமக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவர். உலகத்துல இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் சொன்ன மாத்திரபடியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இதோ உலகத்தின் முடிவு பரிந்தம் சகல நாட்களும் உங்களோடு இருக்க சொன்ன வார்த்தைப்படி நமக்குள் இருக்கிறபடினாலே பாருங்கள், அவர் சித்தம் இல்லாமல் நம் தலைவர் உள்ள ஒரு மயிர் கூட கீழே வெல்லாது. அவரத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்குதுவாக நடக்கும். அவர் அழைத்த தேவன் உண்மை, நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். ஆதலால் அருமையான தேவன பிள்ளைகளே, அவர் நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறபடினாலே நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகளை அவர் அறிந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில நமக்கு இருக்கப்பட்ட எல்லா போராட்டங்கள் தெரியும். ஆனால் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார், நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். இந்த நெருக்கத்தின் மத்தியில தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்து இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து நிச்சயமாக உங்களை சாட்சியாக நிறுத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒரு சிறிய ஒரு செய்தியை தான் உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். என் சொல்ல நம்முடைய ஆன்லைன் ஆராதனைக்காக நாம கடந்த நாள் முழுவதுமாக அந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு இந்த புதிய மாதத்திலே ஒரு வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 18:28, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை இந்த நேரத்தில் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமே. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தாமே சொல்கிற வார்த்தை, என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்கிற ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை இந்த மே மாதத்திலே, இந்த கொரோனா மூலமாக வந்திருக்கிற லாக்டவுன் மத்தியிலே, பயங்கரமான தத்தளிப்பின் மத்தியிலே, தவிப்பின் மத்தியிலே, ஒரு விதமான ஒரு குழப்பத்தின் மத்தியிலே இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை உங்களை தைரியப்படுத்துவதாக. ஆதியாகமம் 1:1-3 வசனங்களை பார்க்கிறோம். ஆதியிலே தேவர் வானத்தின் பூமியையும் அவர் சிருஷ்டித்தார். பூமி ஒழுங்கின்மையா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ அன்றைக்கு அந்த இருள் காணப்பட்டது, ஒழுங்கின்மையா காணப்பட்டது. அவர் செய்த முதல் காரியம் என்னன்னு சொன்னார், தேவனாகிய கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார். அவருடைய வெளிச்சம் உண்டாயிட்டு இருள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயிட்டு, ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு வெளிச்சம் என்றும் அதை இருளை தனியாக பிரித்து இருள் என்றும் அவர் வேறு பிரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆதியிலேயே அந்த வெளிச்சம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாகவும் அந்த இருள் சத்ருவுக்கு அடையாளமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. எப்போதுமே அந்த இருள் சத்ருவுக்கும் அவன் கொண்டு வருகிற கிரியருக்கும் அடையாளமாக இருக்கிறது மறந்துவிடக் கூடாது. அவன் கொண்டு வருகிற பிரச்சனைக்கும் அடையாளமாக இருக்கிறது. ஆனால் அந்த இருளின் மத்தியிலே வெளிச்சத்தை கொடுத்து கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று அவன் சொல்கிற வார்த்தை, அது நிச்சயமாக இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். பாருங்கள், தாவீது என் இருளை என்பது அவன் சந்தித்த அத்தனை பாடுகளை அவன் குறித்து சொல்லுகிறான். ஏதோ ஒரு அந்தகாரம் சூழ்ந்தது, இருள் வந்தது, அப்படி அல்ல. அவன் சந்தித்த, அவனுக்கு விரோதமாக சாத்தான் கிரியை செய்து அவனை வேதனைப்படுத்தின காரியங்களை தான் இருள் சொல்லுகிறான். நெருக்கத்தை, அவனுடைய அவமானம், பரியாசம், நிந்தை மற்றும் பயங்கரமான குடும்பத்தின் மூலமாக, ராஜா மூலமாக வந்த போராட்டங்க எல்லாவற்றையும் தான் அவன் என் இருளை என்று அவன் சொல்வதை பார்க்கிறான். அதுபோல அருமையான தேவன பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கடைசி காலத்திலே ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கொரோனா என்கிற அந்த வாதை இன்றைக்கு உலகத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பாருங்கள், உலகம் முழுவதுமாக இது வந்திருக்கு சொன்னால் இது இயற்கையாக வந்த ஒரு காரியம் அல்ல. ஏதோ ஒரு காரியம் என்று சொன்னால் ஒரு தேசத்துல வரலாம், இரண்டு தேசத்துல வரலாம், உலகம் முழுவதுமாக இந்த கொரோனா வந்திருக்குமே சொன்னால், பாதிப்பு வந்திருக்கும் சொன்னால், இந்த உலகத்தை படைத்த தெய்வத்தால் மட்டும்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். அதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் சொன்ன வார்த்தை அவருக்கு யாரும் கேட்க முடியாது. கடைசி காலத்தில் நடக்கும் என்று சொன்னார். அவர் நிறைவேற்றி நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார், நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதை அனுமதித்த தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் இந்த சூழ்நிலையில இந்த கொரோனாவை முற்றிலுமாக நீக்க முடியுமே ஒழிய வேறு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. உலக பிரகாரமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இன்றைக்கு நம்ம உலக ஞானத்தின்படி சொல்ல போனால் இன்னைக்கு இந்த வியாதிக்கு இந்த பாதிக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிற மட்டுமாக இந்த கொரோனா தொற்று வியாதி எப்படி எப்படியெல்லாம் கிரியை செய்யும் என்று நம்மால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஒருவேளை குறைந்து அப்படியே போகலாம், ஆனால் அதிகமாகி போய் இன்னும் பயங்கரமான காரியங்கள் வரலாம். ஆனால் கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இந்த சூழ்நிலையில இந்த பயங்கரமான கொரோனா வாதைக்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இந்த நேரத்துல பரிகாரம் என்பதை மட்டும் மறந்து விடாது இருப்பீங்க. வேற பரிகாரமே கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாருமே வெக்கப்பட்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற நேரத்துல இந்த நேரத்துல இயேசப்பா மட்டும்தான் பரிகாரம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணுகிற காரியம், இயேசப்பா போதும், உம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்கி இந்த கொரோனாவை இந்த உலகத்தை விட்டு நீக்கி போடும் என்று சொல்லிதான் நான் பாரத்தோடு கண்ணீரோடு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அருமையான தேவோட பிள்ளைகளே, அதே விதமாக இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை, இந்த ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையிலே பயங்கரமான போராட்டங்கள் இருள் காணப்படலாம், ஆனால் இந்த காலத்தில் இந்த கொரோனா மூலமாக நீங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் உங்கள் வாழ்க்கையிலே பண கஷ்டம் வந்திருக்கலாம், பயங்கரமான டிப்ரெஷன் வந்திருக்கலாம், ஒரு மன உளைச்சல் வந்திருக்கலாம், ஒருவேளை தத்தளிப்பு வந்திருக்கலாம், பயம் வந்திருக்கலாம், ஐயோ இது எப்படி ஆகுமோ, நாளைக்கு எப்படி ஆகுமோ, ஒரு பயம் எல்லாருக்கும் உண்டாயிருக்கலாம், ஒரு கலக்கம் உண்டாயிருக்கலாம். பாருங்கள், வேலைக்கு போக முடியவில்லை, சம்பாதிக்க முடியவில்லை, வருமானத்துக்கு வழியில்லை, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழல் மத்தியிலே இன்றைக்கு காணப்படுகிறோம். இதுதான் இன்றைக்கு நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு இருள். ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளை பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். Praise the Lord. Hallelujah. ஆனால் நாம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையா இருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, பாருங்கள், எந்த ஒரு சூழ்நிலையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்பதை நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் சொன்ன வார்த்தைபடியாக, இந்த கொரோனா மூலமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட நெருக்கம் வந்திருந்தாலும், அருமையானதோட பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டோட பிள்ளைங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, இயேசப்பா உங்களோடு இருக்கிறார். நம் உலகத்தின் பிள்ளைகள் அல்ல, இயேசுவின் பிள்ளைகள். நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான அன்பான கட்டளை, எந்த சூழலையும் கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு நம்மை பிரித்து விடாதபடிக்கு மட்டும் நம்மை கவனமாக காத்துக்கொள்ள வேண்டும். யோபுடைய வாழ்க்கையில பயங்கரமான இருள் வந்தது. 19:8 சொல்கிறார், என் வழிகளை அவர் இருளாக்கி விட்டார் சொல்லுகிறார். ஆண்டவரை பத்தி சொல்கிறார், என் வழிகளை அவர் இருளாக்கி விட்டார். 2:30-26 சொல்கிறான், ஒளிக்கு காத்திருந்தேன் எனக்கு இருள் வந்தது, நன்மைக்கு காத்திருந்தேன் எனக்கு பாருங்கள் தீமை வந்தது சொல்கிறான். அதே விதமாக ஒருவேளை ஓ இதெல்லாம் முடிந்துவிடும் நினைப்போம், ஆனா வித்தியாசமா காணப்படலாம். ஓ எல்லாம் முடிந்து எல்லா துக்கம் சந்தோஷமா மாறப்போம்னு நினைப்போம், ஆனால் ஒரு வித்தியாசமாக காணப்படலாம். ஆனால் அருமையான தேவட பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவத்தை மட்டும் மறந்து விடாதிருப்பீங்களா? அதே யோபு சொல்வதை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். பாருங்க, 29:3 அவன் சொல்லுகிறான், இந்த இருளின் மத்தியிலே அவன் சொல்லுகிற காரியம், அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். பாத்தீங்களா? அப்ப உண்மையே நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற, உலகத்தில் வந்து எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து உலகத்திற்கு வெளிச்சமாக சொல்லி நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார். என்ன அழகா சொல்ற பாருங்க, அவர் தீபம் என் தலைமையில் பிரகாசித்தது. அப்ப நிச்சயமாக இந்த இருளின் மத்தியில இந்த நேரத்துல இயேசப்பா கொடுக்கிற தீபம் உங்கள் தலைமையில் பிரகாசிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிங்களா? கரங்களுக்கு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். நிச்சயமாக இயேசப்பா உங்களுக்கு ஆயத்தம் இருக்கிற தீபம் உங்கள் தலைமையில் பிரகாசிக்கும். பாருங்க, அவர் அருளின வெளிச்சத்தினார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே பாருங்க, கர்த்தரின் இருள வெளிச்சமாக சொன்ன மாத்தபடி வெளிச்சமாய் ஒளியாயிருக்கிற தேவன் பாருங்க உங்களுக்கு இந்த வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். அவர் அருளின் வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். நிச்சயமாக இன்றைக்கு ஆண்டவன் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் செய்வார். இந்த மாதம் மட்டுமல்ல, இயேசப்பா வரைய மட்டுமாக எப்படிப்பட்ட இருள் வந்தாலும் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அந்த இருளெல்லாம் நீக்கி போட்டு அவன் அந்த ஆண்டவர் அருளின வெளிச்சத்தினாலே அவன் எப்படி அந்த இருளை கடந்து போனானோ அதே அற்புதத்தை இந்த நாளிலிருந்து கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிங்க, சந்தோஷமா இருங்க, எல்லாரும் சந்தோஷமா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம் இயேசு பெரியவர், அவர் வாக்குத்தத்து பண்ணின தேவன், உண்மை உள்ளவர். ஒருபோது நம்மை அவர் விசாரிக்க தவறி போகவே மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
பாருங்க பாருங்க இது என்னன்னு சொன்னா காரணம் என்ன சொன்னார் சங்கீதம் 23:4 அந்த தாவீது சொல்கிறான் நான் மரணத்தின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் இப்ப மரணையில் பள்ளத்தாக்கு தான் ஏராளமான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் செத்து கொண்டிருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் நான் மரணையில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்ன நம்ம சுற்றி பயங்கரமான மரணங்கள் மரணையின் பள்ளத்தாக்கில் போய் கொண்டு இருக்கிறோம் பொல்லாப்புக்கு பயப்படேன் யாருக்கு மரணம் இருந்தாலும் ஆபத்தம் தான் எனக்கு பொல்ல போறாது எனக்கு இந்த காரியம் நான் பயப்பட மாட்டேன் ஏன்னு சொன்னால் என் இருளை வெளிச்சமாக்குகிற என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அல்லேலூயா நான் மரணையில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆமென் தாவீதின் இருள் வெளிச்சமானது யோபின் இருள் வெளிச்சமானது வேதத்துல பார்க்கிறோம் ஏசாய 58 உங்கள் அந்தகாரம் மத்தியானத்தின் வெளிச்சத்தை போல மாறும் என்கிற வார்த்தையின்படியாக கொடுக்கப்பட்ட வார்த்தை சங்கீதம் 18:28 தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் அதுதான் சொன்ன வார்த்தை என் தலை அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது நம்முடைய விளக்கை ஏற்றுகிறார் என் தேவனாய கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார் இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் இருந்து உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை இருளும் ஏசப்பாவுடைய வல்லமையான கரத்தினாலே வெளிச்சமாகுவதை நீங்கள் காண போகிறீங்க மறுபடியும் சொல்கிறேன் அவர் தீபம் உங்கள் தலையின் மேல் பிரகாசிக்க போகிறது அவர் அருளுகிற இந்த நேரத்தில் செய்து கேட்கிற இந்த நேரத்தில் அவர் அருளுகிற வெளிச்சத்தினால உங்களை சுற்றி இருக்கிற இருளை நீங்கள் கடந்து போக போகிறீர்கள் உங்கள் பாதையெல்லாம் வெளிச்சமா இருக்கிற போகிறது Praise the Lord. Hallelujah. சந்தோஷமா இருக்கிறீங்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மாதம் மட்டுமல்ல வரப்போற ஆண்டவர் இயேசு வருகை மட்டுமாக நிச்சயமாக ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி பாருங்க உங்களை வல்லமையான சாட்சியாக நிறுத்துவார் அன்றை சொன்ன வார்த்தை என் ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க வேண்டிய வார்த்தை இந்த கடைசி காலத்தில் நிச்சயமாக நிறைவேறும் அதில் பயப்பட வேண்டாம் திடமனதாயிருங்க சந்தோஷமாயிருங்க அதிகமா ஆண்டோட பாத்துல அமர்ந்துருங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க நல்லா வேதவாசிங்க வாய் தந்து இயேசுங்கிற பெயரை சொல்லி சொல்லி சோத்திரம் பண்ணுங்க இன்னைக்கு இயேசுங்கிற பெயரை சொல்லுங்க ஆட்கள் இல்லை எல்லா ஆண்டவரே கத்தாவே தேவனே பாருங்க அது மட்டுமல்ல இன்னைக்கு ஆவியானவரே ஆவியான சொல்ல ஆவியான ஏதோ ஒரு இன்னொரு தேவன் நினைச்சுக்கிட்டு இயேசு நாமத்தை சொல்றது எனக்கு மறந்து போனாங்க அப்படி இல்ல வார்த்தைக்கு இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே நமக்கு ஒரே ஒரு தேவன் உண்டு அவருடைய நாமம் கத்ரா இயேசு கிறிஸ்து இந்த நாமம் தான் வல்லமையான நாமம் இந்த நாமத்துல தான் எல்லா ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கிற அற்புதங்களை செய்ய வேண்டியது கர்த்தராக இயேசு கர்த்தராக இயேசு கிறிஸ்துங்கிற வல்லமையான நாமம் ஆதலால் இயேசப்பா பெயரை சொல்லி சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க நிச்சயமா அந்த நாமத்தின் வல்லமை உங்களுக்காக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் உங்கள் குடும்பம் மிகுந்த சமாதானமாக சந்தோஷமா இருக்க கர்த்தர் கிருபை செய்வார் ஜெபிப்போமா ஆமென் ஆண்டவரே நாங்கள் சோத்துரிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசுராஜா ஒரு பயங்கரமான இரு சூழ்ந்த சூழ்நிலையிலே இந்த புதிய மாத்தை சோத்தோடு பலத்தோடு இந்த மே மாத்தை சோத்தோடு பலத்தோடு காண வைத்திருக்கிறீர் ஒருவேளை ஆண்டவரே ஒரு தத்தளிப்போடு கலக்கத்தோடு பயத்தோடு காண வைத்திருக்கலாம் ஆனால் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக சோத்திரம் ஐயா தகப்பனே நீர் எங்களோடு இருக்கும்போது எங்களை பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை எங்களோடு இருப்பது யார் நீர் பெரியவர் ஆண்டவரே நீர் வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே நீர் அதிசயமானவர் அப்பா கரம் பிடித்து எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே எல்லா பொல்லாப்புகளுக்கு காக்கிற தேவன் ஆண்டவரே எல்லா ஆபத்து மோசம் நாசங்களுக்கு விலக்கி காக்கிற தேவன் இரங்களோடு கூட இருக்கிறீர் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே ஆனால் கர்த்தாவே நீர் அனுபவித்த இந்த காரியத்தின் நிமித்தமாக உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு விதமான போராட்டத்திலே ஒரு இருள்மத்திலே இருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா இந்த நேரத்தில் இயேசப்பா உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஊழியக்காரனாக நான் ஜெபிக்கிறேன் இயேசப்பா எங்கள் பிள்ளைகளுடைய வீடுகளை சூழ்ந்திருக்க இருள் எல்லாம் இயேசுவே உம்முடைய வல்லமையால் வெளிச்சமாகட்டும் எல்லாருடைய தலை நீர் அருளின தீபம் எல்லாருடைய தலைமையில் பிரகாசிக்கட்டும் ஐயா எல்லாருடைய குடும்பத்திலே நீர் அருளின தீபம் பிரகாசிக்கட்டும் நீர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேங்கிற மாத்திரபடியாக இப்பொழுதே ஒவ்வொரு வீட்டிலும் உடைய வெளிச்சம் பிரகாசிப்பதாக ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய வெளிச்சம் பிரகாசிப்பதாக இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்போதே உடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் எல்லா இருளெல்லாம் நீங்கட்டும் அவர் சந்தித்துக் கொண்ட இருளை இப்பொழுதே கடந்து போகட்டும் ஐயா என் தேவனாய கர்த்தர் என் விளக்கை ஏற்றுவார் ஓ என் தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவார் சொன்ன வார்த்தை இப்பொழுதே நிறைவேறட்டும்
இப்பொழுதே நிறைவேறுவதாக, இப்பொழுதே நிறைவேறட்டும் ஐயா, இயேசுவின் நாமத்தால் இப்பொழுதே அந்த வெளிச்சத்தை காணட்டும், அந்த மகிமை காணட்டும் ஆண்டவரே. இயேசுப்பா எல்லா தேவையும் சந்திக்கப்படட்டும், ஒரு குறை வரக்கூடாது, பலவீன வியாதிகள் வரக்கூடாது ஆண்டவரே. கர்ப்பத்தின் ஆசிரிக்கப்படட்டும் ஆண்டவரே, கையின் பிரயாசங்கள் ஆசிரிக்கப்படட்டும், நன்மையான காரியங்கள் குடும்பத்தில் நடக்கட்டும். இயேசுப்பா ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும் ஆண்டவரே, கிருபை பிடிலோடு இருக்கட்டும் அப்பா, உங்களுடைய கிருபை ஒன்று போதும் ஆண்டவரே. ஆமென் ஐயா. எல்லா பலவத்தையும் பலப்படுத்துங்க. உயிர்ப்பிக்கிற ஆவியான சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் உயிர்ப்பிக்கப்படட்டும், உற்சாகமான ஆவிகளை நிரப்பும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். மனமச்சியோடு போய் துதிப்பார்களாக, தொடர்ந்து பிள்ளைகளை கரம் எடுத்து நடத்தும். எங்கள் பிள்ளைகள் யாவரையும், செய்தி கேட்கிற அத்தனை மக்களையும் குடும்பம் குடும்பமாக உங்க அன்பினத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சூழ்நிலையில எல்லாரையும் குடும்ப குடும்பமாக மார்போடு அணைத்துக் கொள்ளுங்கப்பா, மார்போடு அணைத்துக் கொள்ளுங்க. இப்பொழுதே உங்களுடைய பிரசனத்தை காணட்டும், உங்களுடைய பிரசனத்தை உணரட்டும் ஆண்ட போறேன். ஏசப்பா பிரசனத்தை உணரட்டும், அந்த பிரசனம் தொடர்ந்து பிள்ளையில சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை யாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற உம்முடைய பரிசுத்த விலையேற பெற்ற நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுமா, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.